உங்களுக்கு ஏஜ் 40 ஆகுது இல்லைன்னா அதுக்கும் மேலே வந்து ஆகுது. பர்டிகுலராக நீங்கள் ஒரு விமனாக இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக. இந்த வீடியோவில் இதை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, வயசாக வந்து எல்லாருக்குமே ஹெல்த் ப்ராப்ளம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா காமனான விஷயம்தான். இருந்தாலுமே முன்னெச்சரிக்கையாக நம்மளோட உடம்பு வந்து நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய ஹெல்த் ப்ராப்ளத்துலேருந்து நம்மளை நம்ம வந்து பாதுகாப்பாக வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களோட ஹெல்த்தை வந்து நீங்கள் சேஃபாக வந்து வச்சுக்கணும் அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து உங்களோட ஃபுட்டை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து எடுத்துக்கணும். அந்த ஃபுட்லேயுமே வந்து ப்ராப்பரான நியூட்ரியன்ஸ் வந்து இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கணும். அதுலேயுமே ஏஜாக சில நியூட்ரியன்ஸை வந்து நம்ம கம்பல்சரி வந்து எடுத்துக்கணும். நம்மளோட சாப்பாட்டில் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா சப்ளிமெண்ட்டாக வந்து நீங்கள் எடுத்து தான் ஆகணும். அந்த மாதிரி உங்களோட ஃபுட்டில் வந்து இருக்க வேண்டிய ஒரு 6 நியூட்ரியன்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு முக்கியமான விஷயம், என்னோட ஆன்லைன் கோச்சிங் ப்ரோக்ராம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி என்னோட கைடன்ஸில் உங்களோட கோலை வந்து நீங்கள் ரீச் பண்ண அப்படின்னு சீரியஸாக இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களோட காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணுங்கள், நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணுறது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பார்த்துருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த ஒரு வீடியோஸ் போட்டாலுமே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ நான் சொல்ல போகிற நியூட்ரியன்ஸ் வந்து எல்லாருக்குமே வந்து முக்கியமானது தான். பர்டிகுலராக உங்களுக்கு வந்து 40 இயர்ஸ் வந்து ஆகுது, நீங்கள் லேடியாக இருக்கீங்கன்னா இதை ரொம்ப 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 நீங்கள் கவனமாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தே ஆகணும். அதில் ஃபஸ்ட்டு உங்களோட ஃபுட்டில் வந்து விட்டமின் டி ப்ராப்பராக வந்து இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நார்மலாகவே விட்டமின் டி வந்து நம்மளோட பாடி தான் வந்து நல்லா ப்ரொடியூஸ் பண்ணோம். இருந்தாலுமே நம்ம ஃபுட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து நம்ம எடுத்துக்கணும். விட்டமின் டியை நம்ம ப்ராப்பராக வந்து எடுத்து அப்படின்னா கால்சியம் வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கும் ஹார்ட் டிசீஸ்லேருந்து நம்மளை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும் பர்டிகுலராக நம்மளோட இம்யூன் ஃபங்க்ஷன் வந்து ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ரொம்ப வந்து சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட், உங்களோட ஃபுட்டில் வந்து மெக்னீஷியம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும். 40 இயர்ஸ் வந்து ஆக என்ன ஆகும் அப்படின்னா ஈஸியாக வந்து பிளட் ப்ரெஷர் வந்து வரதுக்கு வாய்ப்புகள் வந்து நிறையவே வந்து இருக்குது. நம்மளோட ஃபுட்டில் இருக்க விட்டமின் சியை வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு மெக்னீஷியம் வந்து ரொம்ப வந்து சப்போர்ட்ஃபுல்லாக இருக்குது. நைட்டில் வந்து நம்ம தூங்கும் போது மசிலோட ரிலாக்ஸேஷன் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா அதுக்குமே வந்து மெக்னீஷியம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பர்டிகுலராக உங்களோட தைராய்டு ஃபங்க்ஷன் வந்து ப்ராப்பராக வந்து ஃபங்க்ஷன் ஆகணும் 40 இயர்ஸ்க்கும் மேலே அப்படின்னா அப்போ மெக்னீஷியம் வந்து ப்ராப்பராக நம்ம எடுத்தால் மட்டும்தான் தைராய்டு ஃபங்க்ஷன் வந்து ப்ராப்பராக இருக்கும். தேர்ட், உங்களோட ஃபுட்டில் ஒமேகா 3 வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து எடுத்துக்கணும். ஒமேகா 3 வந்து நம்ம கரெக்டாக எடுத்தோம் அப்படின்னா பாடியில் வந்து இன்ஃப்ளமேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக ஆரம்பிக்கும். உங்களோட ஸ்கின் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட பிரெயின் ஃபங்க்ஷனில் விஷுவல் மெமரி இது எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒமேகா 3 வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட ஹார்ட் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா அதுக்குமே ஒமேகா 3 வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபோர்த், உங்களோட ஃபுட்டில் விட்டமின் B12 வந்து கரெக்டாக இருக்கணும். 40 ஏஜுக்குமே வந்து மேலே ஆகாக என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட பாடி வந்து விட்டமின் B12 ப்ராப்பராக வந்து அப்சர்வே வந்து பண்ணாது. இதுக்கான ரீசன் வந்து நம்மளோட ஸ்டொமக்கில் ஆசிட் வந்து கம்மியாக இருக்கிறதுனால தான். ஸோ இதனாலே நம்ம இதை வந்து கரெக்டாக செக் பண்ணி தான் வந்து எடுக்கணும். நம்மளோட பிரெயின் ஃபங்க்ஷனுக்கும் நர்வ்ஸ் ஃபங்க்ஷனுக்கும் இது ரொம்ப ரொம்ப என்னன்னா சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட பாடியில் B12 வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் ரெட் பிளட் செல்ஸ் எல்லாமே வந்து ப்ரொடக்ஷன் ஆகிறது கரெக்டாக வந்து ஆகும், இல்லைனா வந்து ப்ராப்பராகவே ஆகாது. 5th, உங்களோட ஃபுட்டில் வந்து கால்சியம் கரெக்டாக இருக்கா அப்படின்றது வந்து நீங்கள் செக் பண்ணணும். ஏஜாக வந்து பார்த்தீங்கன்னா போனோட டென்சிட்டி வந்து கம்மியாகிட்டே இருக்கும். இதுக்கான ரீசன் வந்து கால்சியம் அப்சர்ப்ஷன் வந்து என்னென்னா கம்மியாக இருக்கும் அதனால தான். அது மட்டும் இல்லாமல் கால்சியம் வந்து கம்மியாக எடுத்தாலும் இல்லைனா வந்து எடுக்கவே இல்லை அப்படின்னாலும் சரி உங்களோட பாடி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட போனில் இருக்க கால்சியம் வந்து எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கும். இதனாலேயே கால்சியமோட டெஃபிஷியன்சி ஏஜாக ரொம்ப வந்து என்னென்னா அதிகமாக இருக்கும். 6th, நீங்கள் எடுக்க வேண்டியது மல்டி விட்டமின். ரெகுலர் பேசிஸில் நம்ம எல்லாருமே வந்து ப்ராப்பராக நம்மளோட டயட்டில் நம்ம உடம்புக்கு தேவையான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து நம்ம எடுக்கிறோமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து எடுக்கிறதே வந்து கிடையாது. இதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ரெகுலர் பேசிஸில் மல்டி விட்டமின் வந்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பர்டிகுலராக உங்களோட ஏஜ் வந்து 40க்கும் மேலே வந்து ஆகுது அப்படின்னா நீங்கள் கம்பல்சரி மல்டி விட்டமின் உங்களோட டயட்டில் வந்து ஆட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ நான் சொன்ன எல்லா நியூட்ரியன்ஸுமே வந்து உங்களோட டயட்டில் வந்து உங்களால் ப்ராப்பராக வந்து எடுக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எடுக்கவே முடியாது. அதுக்கு நீங்கள் சப்ளிமெண்ட்டாக தான் வந்து என்னென்னா எடுத்தே ஆகணும். ஸோ நீங்கள் உங்களோட டயட் வந்து ஹெல்த்தியாக இல்லை அப்படின்ற மாதிரி வந்து ஃபீல் பண்ணாலும் இல்லைனா வந்து ப்ராப்பராக ஹெல்த்தியான டயட் வந்து நான் எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படின்ற மாதிரியான கன்ஃபியூஷன் வந்து உங்களுக்கு இருந்தது அப்படின்னா என்னோட ஆன்லைன் கோச்சிங் ப்ரோக்ராம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி என்னோட கைடன்ஸில் உங்களோட ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கோல் வந்து நீங்கள் ரீச் பண்ண அப்படின்னு சீரியஸாக இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் வந்து நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. உங்களுக்கு எதனா ஃபிட்னஸ் நியூட்ஸன் ரிலேட்டடாக வந்து க்வெஸ்டின்ஸ் அப்படின்னா என் இன்ஸ்டாகிராமில் வந்து இங்கே மெசேஜ் பண்ணுங்க. என்னோட மிஷன் வந்து 2030க்குள்ளே 1 lakh ஃபேமிலி வந்து ஹெல்த்தியாகவும் ஃபிட்டாகவும் இருக்கணும் அப்படின்றது தான். அதில் உங்களோட ஃபேமிலி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து இருக்கலாம். ஸோ எல்லாருமே ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.